ஓம் சாந்தி இன்று நாம் இந்த பதிவிலே யார் இந்த பிரம்மா பிரம்மா என்பவர் யார் என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன்னால் நீங்கள் இப்பத்தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கின்றீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த பிரம்மா என்பவர் யார் என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்த்து தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தை இறைவன் மிகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் சொர்க்கமாக படைத்திருந்தார் அவர் படைத்த இந்த உலகத்தை தான் சொர்க்கமாக இருந்தது அப்படி சொர்க்கமாக இருந்த உலகத்தை அவருடைய குழந்தைகளாகிய நாம் தான் இப்போது நரகமாக்கிவிட்டோம் நாம் ஆரம்பத்திலே ஆத்மா என்ற நினைவிலே மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் இந்த உலகத்திலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது நாம் எல்லோருமே சகோதர ஆத்மாக்கள் இந்த உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய நாடக மேடை என்று நாம் புரிந்து அப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் நடித்து கொண்டிருந்தோம் நாம் நூற்றைம்பது வருடங்கள் ஆரம்பத்திலே மிகவும் அமைதியாக தூய்மையாக இந்த உடலிலே நடித்துவிட்டு மீண்டும் அடுத்த உடல் எடுக்கப் போவதையும் சாட்சா்காரம் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் இந்த உடலை வி மிகவும் குசி குசியாக விட்டுவிட்டு மீண்டும் வேறொரு உடலை எடுத்து நடித்து கொண்டிருந்தோம் பல பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது நாம் யார் என்பதையே ஆத்மா என்பதையே மறந்து இந்த தேகம்தான் நாம் இந்த உடல்தான் நாம் இந்த உடல் அழிவதை மிகவும் துக்கப்படுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடல் இந்த உடலை விட்டு நாம் பிரிவதை மிகவும் துயரமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இப்போது நரகமாக இருக்கின்றது இந்த உலகம் இந்த உலகத்தை மீண்டும் பொன்னுலகமாக பூ உலகமாக மாற்றுவதற்காக ஓம் சாந்தி நம்முடைய இறைவன் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்தி நாம் ஆத்மா என்பதை உணர வைப்பதற்காகத்தான் இறைவன் இந்த பூமியிலே வந்து ஒரு வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட இறைவனே வந்து கூறுகின்ற முரளியை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்து சொர்க்கத்தின் குணங்களை இப்போதே நாம் தாரணை செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து பிரம்மா மூலமாக நம்மை போன்ற ஆத்மாக்களை தத்தெடுக்கின்றார் பிரம்ம குமார குமாரிகளாக ஆக்குகின்றார் இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்பார்கள் என்றால் அதாவது யாரெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் இப்போது சாதாரண பிறவியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும் ஏனென்றால் ஏற்கனவே நடந்தவைதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது நடக்கின்றவை மீண்டும் அடுத்த கல்பத்திலும் இதே நடிப்பைத்தான் நாம் வெளிப்படுத்துவோம் இந்த உலக நாடக மேடையிலே நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று நம்முடைய இறைவன் மூன்று கால ஞானத்தையும் இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய உண்மையான குணங்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக பிரம்ம குமார குமாரிகளை நம்முடைய நம்மையெல்லாம் இறைவன் தத்தெடுக்கின்றார் நமக்கெல்லாம் ஞானத்தை ஆசிரியராக இருந்து கற்பிக்கின்றார் நமக்கெல்லாம் குருவாக இருக்கின்றார் மேலும் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் இறைவன் பரமாத்மா என்பதால் அவர் நமக்கு தந்தையாகின்றார் அவரைத்தான் நாம் பாபா என்று அன்பாக அழைக்கின்றோம் இறைவனைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் எனவே இந்த பிரம்மகுமார குமாரிகளாக நாம் இப்போது இருந்து இறைவனுடைய பேச்சைக் கேட்டு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி